வணக்கம் நண்பர்களே, இதுவரை நம்ம கிரீன் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்க. நன்றி. என் பேர் பழனிசாமி. விவசாயம் ஆண்டார் ரோட்டத்தில் பண்ணுறேன். என்னுடைய சொந்த ஊர் வேறானூர். இங்கே வந்து இப்போ விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது ரெண்டாம் போகம். இப்போ அடுத்திருக்கிறது ரெண்டாம் போகம். ஃபஸ்ட்டு இப்போ மொதல் போகம் போட்டு முடிச்சு இப்போ ரெண்டாம் போகம் நட்டு இப்போ கருது எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏதோ தன் ஒத்து வரும் செலவு வந்து தன் ஒத்து வரும். இந்த தடவை இந்த போகத்தில் வந்து அவ்வளோ நமக்கு லாபம் இருக்காது. கொஞ்சம் ரெண்டாம் போகம்னால அவ்வளோ இல்லை, லாபம் இருக்காது. செலவுக்கும் இதுக்கும் சமமாக இருக்கும், வரவுக்கும். நாங்கள் விவசாயம் வந்து கிட்டத்தட்ட எங்கள் பரம்பரையாக விவசாய குடும்பம் தான். நாங்கள் முதல்ல வண்டியூரில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ அதுக்கு பின்னாடி வந்து இங்கே 92-93 விவசாயம் நிலம் வாங்கி இங்கே அதிலேருந்து நாங்கள் விவசாயம் பண்ணிக்கிட்டு வரோம். இப்போ போன வருஷம் ஒரு 2 தண்ணி இது இல்லாமல் போச்சு. இந்த வருஷம் கொஞ்சம் தண்ணி நல்லா வந்ததுனால ஒரு நல்லா விவசாயம் நல்லா இப்போ கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் நெல்லுக்கு 25,000 வரைக்கும், 25-28 வரைக்கும் செலவழிக்குது. வருமானம் பார்த்தோம்னா உடனே 35 கிடைக்கிறது கஷ்டம். 35 ரூபாய்க்குள்ளே கிடைக்கும் வருமானம். அவ்வளோதான் கிடைக்கும். RNR ராக 120 விளையுது. இந்த ராக இப்போ 120 முடிஞ்சு இப்போ ஒரு 4-5 சென்றுச்சு, கூடதான் ஆயிடுச்சு. அது இதை பொறுத்து, அந்த மண்ணுடைய தன்மையை பொறுத்து ஒரு 10-5 முன்ன பின்னத்தையும் வரும். அப்பா பொருஷம் பேசாமல் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்பா காலத்தில் வந்து பயக்கடை வந்து விட்டோம்னா முள் வண்டி காடாக போயிடுது. பிள்ளை நாங்கள் வந்து காடாயிடுது. இதுக்காண்டி விவசாயம் பண்ணுறேன். ரெண்டாம் போகம் பண்ணும்போது லாபம் கிடைக்க மாட்டேது. முதல் போகத்தை கிடைக்கிற 43-45 கிடைக்குது. இது ரெண்டாம் போகத்தில் லாபம் கிடையாது, குறையுது. 5,000 கிடைக்குது. முதல் போகுது 10,000 கிடைக்கிது, ரெண்டாம் போகுது 5,000 கிடைக்குது. அது விலைவாசியெல்லாம் கூடிடுச்சு. மற்ற இப்போ லேபர் சம்பளம் குடி விலைகள் கடவுள் குடி எல்லாமே இருந்தது. 6 நாள் பண்ணாலும் லாபம் அதிகமாக இருந்துச்சு. சின்னடின்னு போல் அதில் செலவு குறையுது. மற்ற களை எடுப்பு முடியுது. இயற்கை வச்சிருந்து நின்றுறாங்களே செலவு குறை பண்ணால் களை எடுப்பில் கூடியது. மழை தண்ணியில் இயற்கை ஒத்துழைக்க மாட்டேது. மெயினாக மழை தண்ணி இங்கே காஞ்சி போயெல்லாம் களை எடுப்பில் கூடியது. செலவு ஏக்கர் களை எடுக்க 100 கேட்குறாங்க. இந்த கம்மா விலை வேறு பார்க்குறாங்களா, அதை எதிர்பார்த்துட்டு அதே சம்பளம் எதிர்பார்க்குறாங்க. கவர்மெண்டில் கம்மா எழுதுறாங்க. அது விவசாய நேரத்தில் அதை ஆரம்பிச்சிடுறாங்க. பண்ணும் போல் விவசாயத்துக்கு ஆள் கிடைக்கல. ஏதோ அதை விடக்கூடாதுன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கு. லாபங்கள்லாம் எனக்கு 10,000 தான். ரெண்டாம் போதில் 5,000 கிடைக்க மாட்டேது. ஆமாம் ஆமாம். தூர்ணை வளர்த்துட்டு வேறு அந்த நேரம் வைக்கிறாங்களா, விவசாயத்தில் அது போட அதுக்கு போட மாட்டாங்க. அதை வந்து அதை ஒரு 6 போட்டாங்கன்னா அந்த விவசாயத்துக்கு ஆள் ஈஸியாக கிடைக்கும். இங்கே காலத்துக்கு அப்புறம் விவசாயம் பார்க்க ஆள் இல்லை. லேபரும் கிடையாது, விவசாயமும் வெறுத்து போகிறது. காடுகள் ஆயிடுச்சு. காடுகள் என்ன விவசாயத்துல லாபம் குறையுது. அதனால ஒரு வேலைக்கு போட்டால் 500 மாதம் 5,000 கிடைக்குது. விவசாயத்தில் அதனால ஒரு வேலைக்கு போனோம்னா 500 மாதம் 5,000 கிடைக்குது. அது விவசாயம் பண்ணி ஒரு வருஷத்துக்கு 20 போடுறோம்னா லாபம் குறையுது.